ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கார்த்தி Brothers மீடியா நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெரிய புறாக்களுக்கு ரிங்கு போட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது பெரிய புறாக்களுக்கு கண்டிப்பாக ரிங்கு போட முடியும் சரிங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னு மாறிச்சின்னா என்னோடய நம்பர் வந்துட்டு டிஸ்பிளேவில் தெரியுது அந்த நம்பருக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக வந்துட்டு பெரிய புறாக்களுக்கு எப்படி ரிங்கு போடுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னே நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் எடுத்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நம்மகிட்ட இருக்கிற ஓமர் பிஜேன்னு இதுக்கு தான் நம்ம ரிங்கு போட போகிறோம் இதை ரிங்கு போடுறதுக்கு முன்னாடி இது ஏன் ரிங்கு போடணும் பெரிய புறாக்களுக்கு இதுதான் வந்துட்டு போடாமலே வளர்ந்துருச்சு அப்படியே விட்டுடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு வந்துட்டு திங்கிங் இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணிங்கன்னா பெரிய புறாக்களுக்கும் ரிங்கு போடணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும் பெரிய புறாக்களுக்கு ரிங்கு போட்டுன்னா என்ன நன்மை அப்படின்றத பார்ப்போம் இப்போ பெரிய புறாக்களுக்கு வந்துட்டு ரிங்கு போட்டோன்னா அது வந்து நமக்கு ரொம்ப நன்மை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் எந்த மாதிரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய புறாக்களை வந்துட்டு ஒரு சில புறாக்களை வந்து வெளியிலேருந்து விடுவோம் எந்த மாதிரி இடம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாங் லொக்கேஷன்லேருந்து சென்னை அப்புறம் வந்துட்டு கும்பகோணம் நாகப்பட்டினம் இது போல் வந்துட்டு ஒவ்வொரு லொக்கேஷன்லேருந்து நம்ம விடுவோம் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அப்போது வந்துட்டு விடும்போது ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில புறாக்கள் திக மாறும் ஒரு சில புறாக்கள் வந்து அடி வாங்கும் சரிங்களா ஒரு சிலர்கிட்ட மாட்டும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிங்கில் இருக்கிற நேமை வச்சு நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது இது உங்கள் புறாவா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி கேட்கும்போது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களோட புறாக்களை நீங்கள் வந்துட்டு பக்கத்து லொக்கேஷனில் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் என்ன ரீசனுக்காக சொல்கிறேன்னா நல்ல லைனேஜ் புறாக்களை வந்துட்டு நம்ம லாங் லொக்கேஷனில் விடும்போது நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு ஐம்பது கிலோமீட்டரோ இல்லை ஒரு முப்பது கிலோமீட்டர்லேருந்து ட்ரெயின் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணாமல் வந்துட்டு நம்ம உடனே கொண்டுட்டு போயிட்டு லாங் லொக்கேஷன்லேருந்து விடும்போது என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புறாக்கள் வந்துட்டு தகம் மாறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைனாலும் நம்ம வந்துட்டு கிட்டேருந்து விட்டாலும் பைரியோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாச்சும் புறாக்களை தாக்குனா அது வந்துட்டு என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வழி தாங்க முடியாமல் வந்து ஒரு சில இடத்துல இறங்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது அது போல் இறங்கும் போது நம்மக்கிட்ட காண்டக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா இது போல் வந்துட்டு என்கிட்ட ரெண்டு புறாக்கள் வந்து இறங்கியிருக்கு ஒன்று வந்துட்டு கோயம்புத்தூர் புறாவும் ஒரு புறா வந்துட்டு காரைக்கால் புறாவும் காரைக்கால் புறா வந்துட்டு ஒருத்தவர் வந்து வாங்கிட்டு போயிட்டார் ஃபோன் அடித்து நான் சொன்னதுக்கப்புறம் அதே போல் வந்துட்டு கோயம்புத்தூர்கார் என்ன பண்ணிட்டாருன்னா நான் இவ்வளோ தூரத்துலேருந்து வர முடியாது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதனால் வந்துட்டு நானே வச்சு அதை பிரீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தான் வந்து ஒரு முஸ்லீம் பாய்கிட்ட வந்து சேல் பண்ணேன் அதே போல் வந்துட்டு உங்களோட புறாக்களுக்கும் வந்து போடும்போது என்னங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புறாக்களை வந்து நீங்கள் மீட்கிற எப்படின்னா மீட்டு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ வந்துட்டு புறாக்களுக்கு எப்படி ரிங்கு போடுறது அப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா எப்பயும் போல தான் சிக்கிகளுக்கு நம்ம எப்படி போடுவோமோ அதே போல் தான் போடணும் மூணு விரலை வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா லாஸ்ட் அந்த கட்டை விரல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதுக்கு அந்த விரலை வந்துட்டு இது பண்ணிவிட்டு உள்ளே தள்ளிட வேண்டியதான் அதுக்கப்புறம் கைண்டு விழுக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கயிண்டி விழுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது இதை வந்துட்டு கயிறத்து கூட வந்துட்டு நம்ம என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் கைட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஏன்னா எண்ணெய் போட்டு தான் வந்து ஒரு சில புறாக்களுக்கே ரிங்கே போட முடியும் பட் நம்ம வந்துட்டு ரிங்கு வந்து போட்டதுக்கப்புறம் வந்து யாருக்குமே தெரியாது இந்த புறாக்கள்கிட்ட வந்துட்டு ரிங்கை கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் அப்படியே தான் வச்சுருப்பாங்க பக்கத்து லொக்கேஷன் இருந்துச்சுன்னா நம்மளோட புறாட ரிங்கோடு இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கலாம் நமக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்துட்டு ரிங்கு போடுறது வந்து ரொம்பவே நல்லது அப்படி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட நம்பருக்கு வந்துட்டு கான்டக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் என்ன ரீசனுக்காக சொல்கிறோன்னா மற்றவங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு தெரியணும் ஏன்னா அவங்களும் வந்துட்டு இது போல் வந்து வாங்கி போகணும் தான் அதே போல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்